என் பெயர் என் முருகன். நான் சொந்த ஊர் விருதாச்சலம். நான் இங்கு வந்து 15 வருஷமாக ஆகிறது. இங்கே சிங்க டெய்லராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். நான் வந்து உங்கள் மதத்தில் தான் 10 வருஷம் டெய்லர் கடையில் வேலை செஞ்சுருக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இங்கே வந்ததுக்கு மிகவும் நான் பெருமைப்படுகிறேன். ஐயா, மத நல்லிணக்கத்திற்கு இஸ்லாம் காட்டும் வழி என்ன ஐயா? அதுதான் என் கேள்வி. இது ரொம்ப ஒரு தேவையான பயனுள்ள ஒரு கேள்வி. இந்த மத நல்லிணக்கத்திற்கு வந்து எல்லாருமே ஆசைப்படுகிறோம். இந்து மதத்தில் உள்ளவங்களும் ஆசைப்படுறாங்க, அதிகமான மக்கள். கிறிஸ்துவ மதத்தில் உள்ளவங்களும் மத நல்லிணக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. முஸ்லீம்களை உள்ளவங்களும் அது மாதிரி ஆசைப்படுறாங்க. அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நல்லிணக்கமாக இருந்தால் நான் எல்லாருக்கும் நல்லது தானே. கலவரம், வம்பு, சண்டை வந்தால் எல்லாருக்கும் கேடு தான். அமைதியாக நாடு இருக்குமே, ஆனால் அது எல்லாருக்குமே நன்மை தரும் என்ற அடிப்படையில் எல்லாருமே வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மத நல்லிணக்கத்திற்கு என்ன வழி, இதை முடிவு செய்வதில் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. அதான் ஏற்பட மாட்டேங்குது. மத நல்லிணக்கத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, உண்மையில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. எந்த ரூட்டில் போனால் அந்த மத நல்லிணக்கம் உண்டாகும், அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிழை விட்டுறாங்க. எப்படிலாம் வர்றாங்கன்னு கேட்டால், மத நல்லிணக்கம்ன்ற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த பாட்டல்கள்லாம் கவிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. எல்லாருக்கும் ரத்தம் சிவப்பாக தானே இருக்கு. நீ உயர்ந்தாளாக இருந்தால் தாழ்ந்தாளாக இருந்தால் என்ன, நீ வெள்ளையாக இருந்தால் என்ன, கருப்பாக இருந்தால் என்ன, ரத்தம் என்னது, எல்லாத்துக்குமே சிவப்பு. அதனால் நம்ம எல்லாரும் சமம் அப்படிங்கிறாங்க. என்ன நல்ல எண்ணம் தான், எல்லாரும் சமம், எல்லாரும் சமம்ங்கிறதுக்காக சொல்லக்கூடிய எண்ணம் சரியாக இருக்கிறது. ஆனால் இந்த இதை சொன்னவுன சமத்துவம் உண்டாயிருமா? உண்டாகாது. ஏன்? இது வந்து நடைமுறைக்கு மாற்றமாக இருக்குது. ரத்தம் சிவப்பாக இருக்கிறது மனசனுக்கு மட்டுமா இருக்குது? பண்ணிக்கும் தான் ரத்தம் சிவப்பாக இருக்குது. பண்ணிக்கினான்னு ஒன்றா ரத்தம் சிவப்பு அதெல்லாம் நம்மளாம் ஒன்றுண்டா? இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஒரு லாஜிக்கும் கிடையாது. ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒன்றுண்டு சொன்னால், அப்போ மிருகங்களுக்கு ரத்தம் சிவப்பாக தானே இருக்குது, பச்சை ரத்தமாக வருது மற்ற மிருகங்களுக்கெல்லாம், அதுக்கும் ரத்தம் சிவப்பாக தான் இருக்குது. அப்போ உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன, பொண்ணு பண்ணிலேருந்து பொண்ணு எடுப்போமா, பண்ணிக்கு மாப்பிள்ளை கட்டி கொடுப்போமான்னு கேட்குறேன். அதுவும் அது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, சொல்ல மாட்டோம். ஏன்? ரத்தம் மேட்டர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரத்தங்கிறது வந்து இன்றைக்கி சயின்டிஃபிக்காக குரூப் இருக்குன்ட்டான். ரத்தத்தில் நுழைஞ்சிக்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே ரத்தமாக கிடையாது. ஒருத்தன் ரத்தத்தை ஒருத்தனுக்கு ஏற்ற முடியாது, குரூப் மேட்சான தான் ஏற்ற முடியும். அப்போ ரத்தத்தில் வந்து ஏ குரூப், பி குரூப்னு என்ன செய்கிறான், குரூப்புகள் இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு பிரிக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்குது. ரத்தத்தை வச்சுக்கலாம், ரத்தத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய குரூப் இருக்குது பாருங்கள். அந்த குரூப் வசதி ரொம்ப தாறுமாற அதிகமாக இருக்கக்கூடிய குரூப் மட்டும்னு சொல்லலாமே. அப்போ நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க நம்மளாம் சமம்ன்றது. சமம்ன்ற இது இதில் இணக்கம் ஏற்படும், இதனால் நல்லிணக்கம் ஏற்பட வாசினா ஏற்படாது. என்ன நல்லிணக்கம் ஏற்படும்னு கேட்டால், முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும், நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித எண்ணத்துக்குரிய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், நான் முன்னரில் சொன்னேன்ல, நம்ம எல்லாருமே ஒரு தாய் தந்தையிலிருந்து பல்கி பெருகி வந்தோம். உங்களுக்கு இந்து மதம் பிடிச்சா நீங்கள் இந்துவாக இருந்துக்கிட்டீங்க, எனக்கு முஸ்லீம் பிடிச்சா முஸ்லீம் ஆகிக்கிட்டேன், கிறிஸ்தவத்துக்கு பிடிச்சா கிறிஸ்தவனாக இருக்கிறான், நாத்திகன் நாத்திகனாக இருக்கிறான், காங்கிரஸ்காரன் காங்கிரஸாக இருக்கான், திமுககாரன் திமுகவாக இருக்கிறான், அதிமுக அதிமுகவாக இருக்கிறான். எல்லாம் ஒரு சகோதரர் தான். நம்ம எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். நமக்கு முதல்ல இப்போ ஒரு தாய் தந்தைக்கு பிறக்காமல் இருக்கலாம், முதல் தகப்பன் முதல் தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்துவுக்கும் அந்த ஆதாம் தான் தாய் தகப்பன், கிறிஸ்துவனுக்கும் அந்த ஆதாம் தான் தகப்பன், முஸ்லீமுக்கும் அந்த ஆதாம் தான் தகப்பன். அப்போ இந்துவுக்கும் ஏவாள், ஏவாள் மாங்க கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஹவ்வான்னு சொல்லுவோம். ஹவ்வாங்கிற அம்மா தான் எங்களுக்கும் தாய், உங்களுக்கும் தாய், அனைவருக்கும் தாய். இப்படி வந்து விட்டால் முதல்ல இணக்கம் வருமா வராதா? நம்ம எல்லாரும் இப்படி நம்பினால், நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி, கொள்கை வேறு இருக்கலாம், எனக்கு பிடிச்ச கொள்கையில் நான் இருக்கிறேன், உனக்கு பிடிச்ச கொள்கையில் நீ இருந்துக்க, ஆனால் நம்ம ரெண்டு அண்ணன் தம்பி. ஒரு தாய் தந்தையில் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒருத்தன் மூத்தவன் திமுகவில் இருக்கிறான், இளையவன் அண்ணா திமுகவில் இருக்கான், ஒன்றா இருக்காங்களா இல்லையா? ஒரு அப்பா ஆத்தாவுக்கு பிறந்துட்டு அண்ணங்காரன் திமுகவில் இருக்கிறான், தம்பிக்காரன் அண்ணா திமுகவில் இருக்கிறான், அது அரசியலுக்காக வேண்டி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போனால் கூட அவன் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறாங்க, நல்லது கிட்ட கலந்துக்கிறாங்க, இவன் போய் அவனை கொள்ள மாட்டான், அவன் போய் இவனை கொள்ள மாட்டான், அவனுக்கு ஒரு கஷ்டம்டா இவன் செல்வாக்க பயணத்தை காப்பாற்றுவான், இவனுக்கு ஒரு கஷ்டம்டா அதுக்கு போய் காப்பாற்றுவானே தவிர இணக்கம் கெட்டு போச்சா? ஏன் கெட்டு போகலை? ரெண்டு கொள்கையில் இருக்கிறான்,
ரெண்டு கோள்களே இருந்து அடிச்சுக்கணும்னு அர்த்தமா? இல்லை, எதனால அது எனக்கும் ஏற்பட்டிருக்குன்னா, ரெண்டு கொள்கையில் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு அப்பன் ஒரு ஆத்தா, அது எனக்குது. இப்போ கொள்கையில் அவங்க வேறுபட்டிருந்தாலும் இவன் அப்பனு அவன் அப்பன்னு ஒருத்தன், இவன் அம்மாவும் அவன் அம்மாவும் ஒருத்தி, ஒன்றாயிடுறாங்க. இப்போ கருத்து வேறுபாடு வரலாம், அடிச்சுக்கிட்டு சாக மாட்டேங்கிறானா இல்லையா? திமுக அதிமுகவுக்கு வெளியில் சண்டை நடந்தாலும் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிற மாட்டேங்கிறானே. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன்கிறது தான் காரணம். அப்போ நீ இந்து வரை நான் முஸ்லீமாக இருக்க, அதுக்கே நம்ம அடிச்சுக்கிறனே. நீனு அண்ணன், நீ அண்ணன் தம்பி இல்லை, நான் அண்ணன் தம்பின்னு வச்சுருப்போம். அப்போ நம்ம ரெண்டு எல்லோரும் அண்ணன் தம்பின்ற ஒரு கருத்துக்கு எல்லோரும் ஒத்துக்கொண்டோமே, ஆனால் அவங்க பிடிச்ச கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க, நம்ம பிடிச்ச கொள்கை நம்ம இருக்கிறோம், கொள்கையில் நம்ம இப்படி இருந்துட்டு போயிடுவோம். அதுக்காக நீ மனுஷங்கிற முறையில் அவன் அண்ணன் தம்பி இல்லாமல் போயிடாது. எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள்ன்றதை முதல் ஏற்றுக்கிறங்க. கண்டிப்பாக இணக்கம் ஏற்பட்டு போயிருந்த ஒரு கொள்கையை உலகம் ஏற்றுக்கிருச்சின்னு சொன்னால் முக்காவாசி பஞ்சாயத்து நாயகனே தீர்ந்து போயிடும், முக்காவாசி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த பிரச்சனையை தீர்வு காண்றோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மத நல்லிணக்க நிகழ்ச்சி நடத்துவாங்க எல்லாரும். நாங்கள் அதில் கலந்துக்கிறது கிடையாது. மத நல்லிணக்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லையா, அது என்ன மாதிரி நடத்துகிறாங்கன்னு கேட்டால், ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை, ஒரு மதத்தினுடைய வணக்க வழிபாட்டை மற்றவனு செய்யணும், அப்போ தான் இணக்கம் ஏற்படும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உலகத்தில் வைப்பாங்க. எப்படி இப்போ இந்த கோயிலில் திருவிழா நடக்குன்னு வைங்களேன், முஸ்லீம் வந்து கோயில் திருவிழாவுக்கு வந்துடணும். பள்ளிவாசலுக்கு ஏதாவது விழா நடக்குன்னு வைங்களேன், இந்துக்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வந்துடணும். கிறிஸ்தவர்களுடைய ஒரு விழா நடக்குன்னு வைங்களேன், நம்ம ரெண்டு பேரும் அங்கே போயிடணும், நல்லிணக்கோங்கிறாங்க. இதெல்லாம் நல்லிணக்கம் ஏற்படாது. இது வந்து அனைவரும் இது செய்ய மாட்டார்கள். நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டாலும் சரி, இப்படி செய்யக்கூடியவன் ஒவ்வொரு மதத்திலையும் நாலு பேர் இருப்பான். இப்போ முஸ்லீமில் உள்ள ஒருத்தன் கோயிலில் போய் தேர் இழுப்பான், அப்படிப்பட்டவன் நாலு பேர் இருப்பான், 96 பேருக்கு அதில் உடன்பாடு இருக்காது. 96 பேருக்கு என்ன செய்யாது, என்ன இப்படி பண்ணுறான் இவன் அப்படின்னு வெறுப்பு தான் அவனுக்கு வரும். இந்துக்களில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், பள்ளி வாசலில் வந்து இணக்கம்னு காட்டலாம். அப்படிப்பட்டவங்க ஒரு 10 பேர் இருப்பீங்க, 90 பேர் இவன் அங்கே போகிறான், இவன் நமக்கு தெய்வம் இருக்கா இல்லையா, நமக்குன்னு ஒரு கடவுள் அவங்க ஏன் போகிறான் இவன் எங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்போ இது அனைவரும் ஜனரஞ்சகமாக இந்த கருத்துக்கு வருவார்களான்னா வரமாட்டார்கள். இது இணக்கத்துக்கு பதிலாக வெறுப்பை ஏற்படுத்தி விடும். இன்னும் சொல்ல போனால் அது நடிக்கத்தான் செய்வோம். நல்லா விளங்கிக்கிறங்க. இப்போ நீங்கள் பள்ளிவாசல் நாங்கள் அல்லாண்டு ஒருத்தர் நம்புகிறோம், அதில் உங்களுக்கு நம்பிக்கை நிஜமாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்னவா வந்துருப்பீங்க, எங்களுக்காக நடிப்பீங்க. நீங்கள் ஒரு தெய்வம்னு ஒரு முருகன் விநாயகருங்கிறீங்க, எங்களுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை, நாங்கள் அங்கே வந்து நடிக்க தானே செய்வோம், கடவுள்கிட்ட நடிக்கலாமா? நாங்கள் அதை கடவுள் நம்ப மாட்டோமே. நீங்கள் வந்து முஸ்லீம்கள் கடவுள் நம்புகிற கடவுளை நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் கடவுள்னு நம்புறதை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம். இதுதான் மனசில் உள்ள இதார்த்தம். வெளியில் நம்ம அண்ணன் தம்பியாக பேசிக்கிட்டாலும் ஏன் இதை நான் விட மாட்டேன், உங்கள் இதை நீங்கள் விட மாட்டீங்க என்பதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றி கொள்கிறோமா, நெசமான இணக்கமாக இது ஏமாத்துறோம். அந்த போய் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் மீலாது விழாவுக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அது எப்படி வந்து மனசோட ஒப்பி வருவான் நினைக்கிறீங்க, எல்லாரும் ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சில இடங்களில் போய் முஸ்லீம்கள் போய் அதில் கலந்துக்கிறது, அவங்க இதில் கலந்துக்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு வாய்ப்பாக போயிடுது. இந்த பாரு, அங்கே அங்கே கூட்டி போயிட்டாங்க, கோயிலுக்கு கூட்டி போயிட்டான் பாரு, பிள்ளைக்கு கூட்டி போயிட்டான் பாரு அப்படின்னு பாமர மக்களை தூண்டி விட்டா எதை நல்லிணக்கத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறோமோ அது வந்து கலவரத்தை உண்டாக்கி விட்டு போயிடும். அப்போ நல்லிணக்கம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு மதத்தவர்களும் அவங்கவுங்க மதத்தின் பிரகாரம் நடப்பதை அடுத்த மதத்தவர்கள் சகித்து கொள்ள வேண்டும். இதுதான் நல்லிணக்கத்துக்கு வழி. உங்கள் இதை நான் செய்யணும், ஏன் இதை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நல்லிணக்கம் வராது. நீங்கள் செய்வதை நான் மறுக்கக்கூடாது, நான் செய்கிற நீங்கள் மறுக்கக்கூடாது. என் மதத்தின்படி யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் மறுக்கலாம். நான் ஒரு இறைவனை போய் வணங்குறேன், உங்களுக்கு என்ன அதனால் பாதிப்பு? உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் போய் பள்ளியாசல் போய் தொழுகிறதுனால இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது கேடா? நீங்கள் போய் கோயிலில் போய் கும்பிட்றீங்க, எங்களுக்கு என்ன கேட்டாது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் கோயிலில் போய் நாங்கள் என்ன செய்யணும், கோயிலில் கும்பிட்றாங்களா? ஆமாம், அவங்க நம்பிக்கை போய் அவங்க செய்கிறாங்க, பிள்ளை இவங்க நம்பிக்கை முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ ஒவ்வொருவரும் அவங்கவுங்க மத நம்பிக்கைப்படி நடப்பதை, அவங்கவுங்க கொள்கைப்படி நடப்பதை அடுத்தவங்க அதை வந்து சகித்து கொள்ளணும். அது அவங்க உரிமை, இது இவங்க உரிமை, இது பெரும்பான்மை சிறுபான்மையெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அடிப்படையின் பக்கம் அழைக்க மாட்டேங்கிறாங்க. மத நல்லிணக்கம்னு சொல்லிக்கொண்டு ஒருவர் மற்றவரை சகித்து கொள்ளணுங்கிற ஒரு நிலைமைக்கு வராமல் ஒருவர் நம்பிக்கை அடுத்தவர் பின்பற்றணும்னு வரும்பொழுது வெறி அதிகமாகிறது. நம்ம மீது திணிக்கிறார்களோ, வலுக்கட்டாயப்படுத்துகிறார்களோ,
நம்ம மதத்தை விட சொல்லி இவங்க வந்து ஒரு பலப்பிரயோகம் பண்ணுறார்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது இணக்கத்திற்கு பதிலாக வெறுப்பு ஏற்பட்டு விடுகிறது. அப்போ இப்படி நினச்சி பாருங்க, இந்துக்கள் பண்டிகையா நீங்கள் நல்லா கொண்டாடுங்க, நாங்கள் வந்து நாங்களும் சந்தோஷமாக என்ன செய்கிறோங்களே வாழ்த்துறோம், முஸ்லீம் பண்டிகையா நீங்கள் செஞ்சுட்டு போங்க இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய இதை மதித்து நடந்து கொண்டார்களே ஆனால் இணக்கம் ஏற்பட்டுவிடும். இது இணக்கத்திற்கான இரண்டாவது வழி. அதுபோக இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாத்திரம்தான் நாம் பிரித்து பேசணுமே தவிர உலக விஷயம் என்று வந்துவிடுமே ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நம்ம நடக்கணும். இது இஸ்லாம் எங்களுக்கு அந்த வழிகாட்டுகிறது. இப்போ எங்கள் மார்க்கத்தில் வந்து ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதாவது செல்வந்தர்கள்ட்ட 2.5% அவங்களுடைய மொத்த சொத்தை கணக்கு பார்த்து 2.5% அவங்கள்டருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஏழைபாளைகளுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்தணும். இது கம்பல்சரியான கடமை. 2.5% 40%, ஒன்று என்ன செய்யணும், அவன் வந்து கண்டி 40 கோடி வச்சுருந்தான்னு சொன்னால் 1 கோடி ரூபாயை வந்து ஏழைபாளைகள்னு ஒதுக்கிடணும். இந்த பணத்தை 8 வழிகளில் செலவு செய்யணும்னு குரான் சொல்கிறது. இந்த ஜக்காத்தாக வசூல் பண்ணுற தொகையை 8 காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வந்து ஒரு இணக்கம் ஏற்படுத்துவதற்காக அவங்களுக்கு செலவு பண்ணணும். ஜக்காத்துன்னு ஒரு மதக்கடமை, இது எங்கள் மக்கள்கிட்ட மட்டுமே நாங்கள் கம்பல்சரியாக வாங்கக்கூடிய ஒரு தொகை. இதை விநியோகிக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 8 பணிக்கு செலவழிச்சிக்க, அதில் ஒரு பணி என்னவென்று சொன்னால் பிற மத மக்கள் இருப்பார்கள், அவங்களும் கஷ்டத்தில் இருப்பார்கள், அவங்களுக்கு ஒரு கசப்பு வந்துடக்கூடாது, இணக்கம் அவன் வேற இவன் வேறன்னு வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாரும் உதவி செய்வாங்க என்று காட்டுகிற வகையில் அந்த பணத்தில் 8 பணிகளில் அதை ஒரு பணியாக எடுத்து பிற மத மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது எவ்வளோ பெரிய மதக்கடமையில் கூட, ஜக்காத்துங்கிற மதக்கடமையில் கூட பிற மதத்தை கவனிக்க சொல்லி எங்கள் மார்க்கம் என்ன செய்கிறது, சொல்லித்தருகிறது. அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்தீர்களே ஆனால் இப்போ நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுலேருந்து சில நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன், அது எப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தை உண்டாக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ முகமது நபி அவர்கள் வந்து அன்றைக்கு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் தான் பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்களுடைய கொள்கையை பிடிக்காமல் கொல்லுவதற்கெல்லாம் பல பேர் திட்டம் போட்டாங்க. அதில் முக்கியமான எதிரியாக இருந்தது யூதர்கள். யூதர்கள் தான் நபிகள் நாயகத்துக்கு மதீனாவில் போன பிறகு பெரும் எதிரிகளாக இருந்தாங்க. நபிகள் நாயகத்தினுடைய அந்தரங்க பணியாளர்களாக 2 பேரை வைத்திருந்தார்கள், ஒருவர் வந்து முஸ்லீம் இன்னொருவர் யூதர். 2 இளைஞர்களை அந்த யூதர்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் முஸ்லீம்களை நபிகள் நாயகத்தை கொள்வது அழிக்கிறது என்ற கொள்கையை கொண்ட ஒரு சமுதாயம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு ஆளை வீடு வரைக்கும் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து பொருள் நம்பி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ நல்லிணக்கம், இவன் விஷத்தை கூட கொடுத்து கொலை பண்ணிட்டு போயிடலாமே அப்படி பார்க்காம அதிலும் நல்லவர்கள் இருப்பார்கள், அந்த சமுதாயத்தில் இவன் நம்பிக்கையான ஆளாக இருப்பானே ஆனால் அவனை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படியான இன்றைக்கி என்ன நிலைமை இருக்கிறது முஸ்லீம்களுக்கு, இன்றைக்கி பார்த்தால் டெல்லியில் ஒரு இந்து பேப்பரில் போட்டிருக்கிறான் முக்கியமான தலைப்பு செய்தியாக, டெல்லியில் உள்ள பள்ளிக்கூடங்களில் வந்து முஸ்லீம்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் என்ற காரணத்திற்காகவே தனியார் பள்ளிக்கூடங்களில் சேர்க்கறது இல்லை என்று அதை ஒரு பெரிய ஆதாரங்களோட ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து பேரையும் போட்டு முஸ்லீம் மாணவர்களை சேர்க்க மறுக்கிறார்கள், முஸ்லீம் என்ற காரணத்திற்காகவே இவங்களுடைய உரிமையை வந்து பறிக்கிறார்கள்னு எழுதுகிறான். இன்னும் சொல்ல போனால் பம்பாயில் ஒரு நடிகை வந்து சபானா ஆஸ்மின்னு நினைக்கிறேன், ஒரு நடிகை, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் அவங்க இஸ்லாத்தையெல்லாம் கடைப்பிடிக்கிற ஆள் கிடையாது, ஆனால் பேர் தாங்கி முஸ்லீமாக இருந்தும் கூட கிடைக்கலன்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. என்னை மாதிரி ஒரு விஐபி எனக்கு மாதிரி ஆட்களுக்கே வந்து மும்பையில் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக வீடு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் மற்றவங்களாம் இப்படி சாதாரண மக்களுக்கு இப்படி கொடுப்பாங்கன்ட்டு அவங்க மதத்தை விட்டுலாம் அப்பாற்பட்டு போன அம்மா, அந்த அம்மா இஸ்லாத்தை கடைப்பிடிச்ச அம்மாவெல்லாம் கிடையாது, அவங்களே என்ன செய்கிறாங்க அப்படி கடைப்பிடிக்காமல் இருந்தும் கூட அதை ஒரு துவேஷமாக பார்க்கிறார்கள் இல்லையா, இந்த மாதிரி பார்வை இதெல்லாம் வரக்கூடாதுங்கிற வகையில் நபிகள் நாயகம் வந்து எங்களுக்கு எப்படி வழிகாட்டிருக்கிறாங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, முஸ்லீம் அல்லாதவன் நல்ல திறமையாக இருந்தானா அவனை பயன்படுத்திக்க, நேர்மையாக இருந்தாண்டா முஸ்லீம் நேர்மையாக இல்லாட்டி வேலைக்கு வச்சுக்கிறாத, நேர்மைய நாணயத்தை தான் அளவுகளாக வைத்துக் கொள்ளணுமே தவிர எங்கள் இனத்துக்கு தான் வேலை கொடுப்போம், எங்கள் இனத்துக்கு தான் வீடு கொடுப்போம், எங்கள் இனத்துக்கு தான் உதவிகள் செய்வோம் எங்கிற ஒரு கோணம் வரவே கூடாது. இப்போ நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கும் பொழுது 10 வருஷம் இருந்தாங்க, அவங்கள கொள்றதுக்கெல்லாம் திட்டம் போட்ட பிறகு ஊரை விட்டு வெளியேறி போகிறாங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி, அப்போ அவங்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி
இங்கேருந்து அங்கே கொண்டே விடணும் இல்லையா, ரூட்டு தெரியாது இல்லையா. மக்காவிலிருந்து மதீனாவில் அழைத்து செல்வதற்காக வேண்டி ஒரு ஆளை நியமித்துக் கொள்கிறார்கள். அவர் முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள், உயிர் பயம் இருக்கிற ஒரு காலத்தில் யாரை நியமிக்கிறாங்க, இவர் என்ன வேணாலும் செஞ்சிடலாம், காட்டி கொடுத்துடலாம், கொலையே பண்ணிவிடலாம். அப்படிப்பட்ட நிலையில் கூட இவர் முஸ்லீம் அல்லாதவர்னு பார்க்கல, அந்த வேலையை சரியாக செய்வாரா, அவரை போட்டுக்கிறோம்னு சொல்லி அப்படி நம்பி போட்டார்கள்னு பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கிறாங்க, இருக்கும் பொழுது ஒரு யூதருடைய பிணம், உடல் பாடி இறந்து போயிட்டார், அதை தூக்கிட்டு வர்றாங்க பிரேதத்தை அடக்கம் செய்வதற்காக வேண்டி. அதை கண்ட உடனே நபிகள் நாயகம் எந்திரிக்கிறாங்க, எழுந்து நிற்கிறார்கள். அப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கே எந்திரிக்கிறீங்க, அவர் நம்மால் கிடையாது, யூதரில் அவர் யூதருடைய பாடிக்காக வேண்டிய எந்திரிக்கிறீங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த ஒரு பிணம் உடல் உங்களை கடந்து சென்றாலும் அது உங்களை கடந்து செல்கிற வரைக்கும் எழுந்து நில்லுங்கள், கடந்து சென்ற பிறகு நீங்கள் உட்காருங்கள்னு சொல்லிவிட்டு, அவரும் ஒரு மனுஷன் தானப்பா, அது ஒரு மனித உடல் தானப்பான்னு சொன்னாங்க. அந்த பாடி கடந்து போன பிறகு தான் கீழே உட்கார்ந்தாங்க. இன்றைக்கி என்ன நிலைமை, ஒரு பாடியை அடக்கம் கொண்டு போக பண்ண முடிய மாட்டேங்குது, எங்கள் தெருவில் வராத, உங்கள் தெருவில் உடலை கொண்டு வரக்கூடாதுன்னு மறுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு நல்லிணக்கத்தை தான் நபிகள் நாயகங்களுக்கு கட்டு தந்திருக்கிறாங்க. பிற மதத்தவர்கள் என்பதற்காக வேண்டி ஒதுக்கி வைக்குமாறோ, அவங்கள வந்து புறக்கணிக்குமாறுலாம் எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் அவங்களுடைய ஆட்சி அவங்க கையில் இருக்குது. மதீனாவில் போன பிறகு ஜனாதிபதி ஆகிட்டாங்க. மக்காவில் இருக்கும்போது அடி ஓத வாங்கிட்டு இருந்தாங்க, ஊரை விட்டு விரட்டப்பட்டு வேறு ஊருக்கு போய் அந்த ஊர் மக்கள் அதிகமான மக்கள் இவங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு இவங்களே ஒரு ஜனாதிபதியாக ஆகித்தான் நபிகள் நாயகம் மரணித்தார்கள். மதகுருவாக மரணிக்கலை, நபிகள் நாயகம் மதகுருவாக இருப்பதோட ஒரு சக்கரவர்த்தியாக மாமன்னராக போய் தான் நினைஞ்சாங்க மரணித்தார்கள். அவங்களுடைய ஆட்சியில் யூதர்கள் வந்து சிறுபான்மையாக போயிட்டாங்க. அந்த யூதர்கள் வந்து பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக, கடன் கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக, பெரிய பெரிய வியாபாரிகளாக வரலாம் அவங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலையும் நபிகள் நாயகம் முகர்ச்சியில் ஒரு ஜனநாயகம் இல்லாத காலத்தில் அந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ண கிடையாது. அதனால் மனிதநேயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதனையும் நீங்கள் மனிதனாக பார்க்கணும், மனிதனுக்கு வந்து மதத்தின் அடிப்படையில் அவங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. எதில் தான் படுத்தனே, இறைவன்கிட்ட சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா அதை பேசும்போது என்ன செய்யுங்க, முஸ்லீமுக்கு தான் கிடைக்கும், வேற ஆளுக்கு கிடைக்காதுங்கிற சொல்லலாம், தப்பு கிடையாது. உதவலாமா, கடன் கொடுக்கலாமா, வேலைக்கு வச்சுக்கலாமா, வாடகை கொடுக்கலாமா, கொடு, எல்லாருக்கும் கூட. இந்த துன்யா உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து விடுமையானால் எந்த மனிதனையும் மதத்தை வைத்து சாதியை வைத்து நீங்கள் வேறுபடுத்தக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் எங்கள் மார்க்கணை செய்து எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கிறது. இதை வந்து நம்ம எல்லாரும் கடைப்பிடித்து, முஸ்லீம்களும் நிறைய பேர் கடைப்பிடிக்கலை, முஸ்லீம்களும் இதை கடைப்பிடித்து மற்றவங்களும் கடைப்பிடித்தோமையானால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்லிணக்கம் சீக்கிரமாக உண்டாகிவிடும்.